இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு இடையிலான போர் வந்து கடந்த சில ஆண்களாகவே பயங்கர தீவிரமாக நடந்துட்டு இருக்குது ஸோ இப்படி இருக்க இஸ்ரேல் வர்சஸ் ஹெஸ்புல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார் வந்து இப்போ மறுபடியும் தொடங்க இருக்கிறதா பலர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தலாம் ஸோ நேற்றைய தினம் இஸ்ரேல் ஆக்கியப்பை பண்ணியிருக்கிற கோல்டன் ஹைட்ஸ் அதாவது சிரியாவோட இந்த எல்லையை ஒட்டிய இந்த கோலன் ஹைட்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஃபுட்பால் ஃபீல்டு மேல ஒரு ராக்கெட் வந்து ஏவப்பட்டிருக்கு ஸோ இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட பனிரெண்டு பேர் இறந்துட்டாங்க அதில் பலர் வந்து மெஜாரிட்டி வந்து குழந்தைகளாக தான் இருக்கிறாங்க ஸோ இந்த கோல்டன் ஹைட்ஸ் அப்படின்ற பகுதி என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சிரியா கிட்ட இருந்து ஆக்கியபை பண்ணப்பட்ட ஒரு பிளேஸ் தான் ஸோ இந்த பகுதியில் இருக்கிற மஸ்தல் ஷாம்ஸ் அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த ஒரு தாக்குதல் வந்து நடந்திருக்குது ஸோ இந்த ஒரு திடீர் தாக்குதல் யுஎஸ் போயிருந்த இஸ்ரேல் பிஎம் நெதன்யாக வந்து இம்மீடியட்டாக நாடு திரும்பி இதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ இந்த முன்னாடி சொன்னா இந்த மசல் ஷாம்ஸ் அப்படின்ற பகுதியை வந்து முதல்ல பிஎம் வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து போய் பார்வையிட்டு இருக்கிறாரு அந்த இடத்துல மசல் ஷாம்ஸில் இருக்கிற அந்த மக்கள் வந்து தொடர்ந்து அதுக்கான ஒரு எதிர்வெனி எதிர் எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக என்ன அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான ஒரு எங்களோட துயரத்தை வச்சு நீங்க வந்து அரசியல் ஆதாயம் தேட பாக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் உடனடியாக வெளியே போகும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாமே ஒரு வார் கிரிமினல் நீங்கள் எல்லாமே ஒரு 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 வார் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியனுப்பியிருக்கிறாங்க அந்த மதல் ஷாம்ஸ் சேர்ந்த அந்த பகுதி மக்கள் ஸோ இப்படி இருக்க பிரைம் மினிஸ்டர் நிதனியாகவும் உள்ளே வந்திருக்கிறாங்க நிதனியாகவுக்குமே அதே ஒரு விஷயம் தான் இருக்குது அவர் நிதனியாக வந்ததுமே கில்லர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள விரட்டி இருக்கிறாங்க என்ன அப்படின்னா கொலையாளி நீங்கள் வந்து ஒரு கொலையாளி நீங்களுமே ஒரு வார் கிரிமினல் அந்த கெட் அவுட் வார் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எதிர்ப்பை வந்து மசல் ஷாம்ஸ் மக்கள் வந்து நிதனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நிதனியாக வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த அட்டாக்கா செஞ்சது வந்து ஹெஸ்போல்லா அமைப்பு தான் ஸோ இந்த அமைப்புக்கு எங்களோட பதிலடி வந்து பயங்கர தீவிரமா இருக்கும் எங்களோட ஆர் ரெஸ்பான்ஸ் வில் வி சிவியர் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் எங்கள் மூலமாக அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு யுஎஸ்ஸுமே ஒரு குட்டி ஆதரவு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த ஒரு அட்டாக்கு இஸ்ரேல் ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கான முழு உரிமையுமே இஸ்ரேலுக்கு இருக்குது ஸோ அப்படின்ற மாதிரியா யுஎஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் ரெண்டு பேருமே ஹெஸ்போல்லா அமைப்பு தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது இந்த தாக்குதலுக்கு நாங்கள் ரீசன் கிடையாது நாங்கள் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஹெஸ்போல் அமைப்பு வந்து தொடர்ந்து இருக்கிற ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா காசா மீது இஸ்ரேல் நடத்துகிற அந்த தாக்குதலை வந்து அவங்க நிறுத்தணும் இந்த இது இமீடியட்டாக சீஸ் ஃபயர் கொண்டு வரணும் இந்த இடத்துல ஒரு பீஸ் கண்டிப்பாக நிலவணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வந்து அவங்க தொடர்ந்து வச்சிட்ருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்க இந்த அட்டாக்கை ஹெஸ்போல் அமைப்பு செஞ்சிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பயங்கரமாக எழுது ஸோ இதுக்கான ஒரு விஷயத்தையும் இஸ்ரேல் தரப்பு சொல்கிறது என்ன அப்படின்னா ஹெஸ்போலா அமைப்போட ஆக்சுவல் எய்ம் வந்து இந்த ஃபுட்பால் ஃபீல்டு கிடையாது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இஸ்ரேலிய ஆர்மி பேஸ் ஒன்று இருக்குது ஸோ அந்த ஆர்மி பேஸை எய்ம் பண்ணி தான் அவங்க இந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க பட் அவங்க வந்து அதை மிஸ்ஃபயர் பண்ணி ஃபுட்பால் ஃபீல்டில் வச்சிருக்கிறாங்க ஃபுட்பால் ஃபீல்டில் வந்து விழுந்துருச்சோம் இதனால பல குழந்தைகள் வந்து இறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து இஸ்ரேல் சரப்பில் இருந்து தொடர்ந்து வைக்க தொடர்ந்து வைக்கப்படுது ஸோ இப்போ இந்த ஒரு பில்ட் எப்படி போக போகுது அப்படின்றத பொறுத்து நான் பார்க்கணும் குறிப்பாக இஸ்ரேல் அண்ட் யுஎஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஹெஸ்போலா மேலே இந்த ப்ளேமை போடுறாங்க அண்ட் ஹெஸ்போலா வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து மறுத்துட்டே வராங்க அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஒரு விஷயம் மீண்டும் தொடர்ந்தும் பட்சத்தில் இதுக்கு இதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து இஸ்ரேல் சைட்லேருந்து வரும் பட்சத்தில் இந்த தாக்குதலேருந்து இஸ்ரேல் வந்து மறுபடியும் ஹெஸ்புல்லா சைடில் மறுபடியும் ரிட்டாலியேட் பண்ணும் போதோ இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் பட்சத்தில் இது ஒரு ஆல் ஆன் வார் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பல வல்லுநர்கள் வந்து தெரிவிச்சிட்டு வராங்க